Hi friends, welcome to GV's Kitchen. இன்னைக்கு மட்டன் ஈரல் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மட்டன் ஈரல், சோம்பு, மிளகுத்தூள், பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணது ஒன்று, அடுத்து வரமிளகாய் ரெண்டு, கருவேப்பிலை கொஞ்சம். இந்த குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கடாயில் வந்துட்டு எண்ணெய் விட்டுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். சோம்பு பொரியறதுக்கு டைம் விடணும், ரொம்பவும் கரிஞ்சிடக்கூடாது. ஸோ அந்த அளவில் மட்டும் நம்ம சோம்பு எடுத்து இது பண்ணிக்கணும். அடுத்து வரமிளகாய் ரெண்டு ஆட் பண்ணியிருக்கோம். வரமிளகாய் செவந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணணும். வரமிளகாய்க்கு அப்புறம்தான் கருவேப்பிலை. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பெரிய வெங்காயம் பொன்னிறம் ஆக வரைக்கும் வரணும். வெங்காயத்தில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறது. இன்கேஸ் அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் லைட்டாக நீங்கள் உப்பு கூட சேர்த்திக்கலாம். இது அடி பிடிக்காதனால உப்பு சேர்க்கலை. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் கலர் வந்து கலர்க்காக தான் சேர்க்குறோம். இன்னொன்று என்ன, ஆன்டிபயாட்டிக். ஸோ அந்த ரெண்டு குணங்கள் இருக்கிறதுனால மஞ்சத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம ஈரல் சேர்த்திக்கலாம். ஈரல் வந்துட்டு இந்த மாதிரி கியூபாகவும் கட் பண்ணிக்கலாம். இதை விட சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸ் மீடியம் சைஸ். அடுத்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அந்த கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி சுருண்டு வரணும். கறியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சுருண்டு வரும். அந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுறோன்னா பெப்பர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பெப்பர் வந்து இந்த அளவில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து நம்ம இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அந்த சுருண்டு வர்றதுக்கு இருக்கும். எண்ணெயிலேயே போட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம தாளித்து எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறோம். உப்பை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து பார்த்துட்டு தான் சேர்க்கணும். தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப நல்லது இந்த இதுக்கு. ஏன்னா உப்பு எச்சா போயிடும். அடுத்து தண்ணி ஒரு கிளாஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியில் இருக்குது. ஒரு கிளாஸ் தண்ணி சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா சுண்ட விடணும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் சுண்ட விடுங்க. நல்லா சுண்ட விட்டதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் கிடைக்கும். தண்ணி வந்துட்டு இப்போ நல்லா அப்சர்வ் ஆகுது. அந்த கறியும் தண்ணியும் நம்ம போட்ட மசாலாலாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். அடுத்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து நல்லா சுண்ட விட்டு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு சூப்பரான டேஸ்டியான பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குங்க. கலர் பார்த்திங்கனாலே தெரியும் எந்தளவுக்கு சூப்பராக இருக்குன்னு. இது ஒயிட் ரைஸில் வச்சு சாப்பிட்டாலோ இல்லை சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டோம், இட்லியோட தொட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன் திஸ் வீடியோ.